ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வித் திவ்யா. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி தான். இதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 times வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு ஏலக்காய்க்குள்ளே இருக்கும் இல்லைங்களா அந்த குட்டி குட்டியாக விதைய, அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நல்லா கெட்டியாக ஆகும். ஆனால் நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த உளுந்தோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காது. இன்னொரு விஷயம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது நம்ம எலும்பெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் பெயின், முட்டி வலி எல்லாமே வந்து இருக்கும். இந்த 25+ ஆயிடுச்சுனாலே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ தட் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ரெகுலராக ஒரு வீக்லி வந்து 3 to 4 days வந்து ஆட் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது வந்து எனக்கு டாக்டர் ரெஃபர் பண்ணது. ஸோ தட் வந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து வெள்ளை பாகு வந்து ஆல்ரெடி வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து உளுந்து வந்து நல்லா வெந்துடுது. அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு வந்து வெள்ளமோ கருப்பட்டியோ ஆட் பண்ணிக்கிறது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து இந்த கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணலாமா, ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாமா நல்லா கேட்பீங்க. ஒயிட் சுகர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஒயிட் சுகரே நமக்கு வேணாம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் வந்து கிளறிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்துட்டு அடிப்பிடிச்சிடும், உருண்டு உருண்டையாக வந்து வந்துடும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து கெட்டியாக இருக்குது. நான் அதுக்கிட்ட சொன்னால் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். ஏன்னா நமக்கு உளுந்து வெந்துச்சா இல்லையானு கூட நமக்கு தெரியாது. அதனால் நிறைய வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்தோட மனம் வந்து அப்படியே அந்த உளுந்து ஏலக்காயெல்லாம் அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இது கொதிக்கணும். அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பால் வந்து அதில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் ஒரு டம்ளரையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்து ஹீட் ஆனதுமே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வந்து வீக்லி 2 or 3 days வந்துட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா குடித்ததுமே வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. நம்ம ரெகுலராக அதை குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் பெயின் எல்லாம் இருக்காது, கைவலி கால் வலி எல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து கருப்புளுந்து கூட எடுத்துக்கலாம். கருப்புளுந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து மொத்தமாக வந்து பீல் பண்ணிட வேணாம். கருப்புளுந்தில் வந்து எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் அகெயின் வந்து அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி வந்துட்டு பவுடராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி நம்ம கூலாக வந்து காய்ச்சணுங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டிதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.